குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா த சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இண்டியாவில் எதெல்லாம் வரும் அப்படின்னா ரிட்டர்ன் சோர்சஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்சஸ் பார்த்தோம் ரிட்டர்ன் சோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் வாட் ஆர் த ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு அதுக்கு நீங்கள்லாம் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் சோர்ஸஸ்னால் என்னன்றதுக்கான டெஃபனிஷன் எழுதியிருந்தீங்க ஆனால் நான் கேட்ட கொஷின் என்னென்னா வாட் ஆர் த ரிட்டர்ன் சோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன் சரிங்களா வாட் ஆர் த ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள் இதெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்களாக இருந்துச்சு அப்படின்னா டைரி இருந்துச்சு பயோகிராஃபி இருந்துச்சு மானோஸ்கிரிப்ட்ஸ் இருந்துச்சு அப்புறம் என்ன இருந்துச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு அதில் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பூரா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிட்டன் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம் சரியா அதுக்கப்புறம் மெட்டீரியல் சோர்சஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பில்டிங்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் சொல்லுவோம் சரி அதுக்கப்புறம் காயின்ஸ் இதெல்லாம் மெட்டீரியல் சோர்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் ஃபாரின் ட்ரேடர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த லெசனில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபாரின் லெசன் ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் யார் அவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க இங்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி லெசனுக்குள்ளே போகலாமா Okay students, let's go to our next part of the lesson. Advent of the Europeans. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவங்க இந்தியாக்குள்ள வந்தாங்க அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் First reason என்னென்னா கான்ஸ்டாண்டி நோபல் captured by பை டக்ஸ் இன் ஃபோர்டீன் ஃபிஃப்டி கான்ஸ்டாண்டினோபுல் அப்படிங்கிற பகுதி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு ஐரோப்பியர்களுக்கு இங்கே அதாவது கிழக்கத்திய நாடுகள நாடுகளுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது அவங்களால் வேற எங்கேயும் போக முடியல அதாவது லேண்ட் ரூட்ஸ் என்ன பண்ணி ஆயிடுச்சுன்னா பிளாக் பண்ணிட்டாங்க இந்த கான்ஸ்டான்டினோபில் கைப்பற்றிருந்ததுனால அதன் வழியாக போகக்கூடிய லேண்ட் ரூட்டு தடப்பட்டுச்சு அவங்க அதுக்குள்ள அதாவது அந்த ரூட் வழியாக யாரையுமே அவங்க அதை தாண்டி விடலை அதனால் எந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எதுக்குமே அவங்களால் நுழைய முடியலை அப்படிப்பட்ட சூழலில் சீ ரூட் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு அப்படி வரும்போது அவங்க சீ ரூட்டில் கிழக்குத்திய நாடுகளில் செலக்ட் பண்ண நாடு எதுன்னு பார்த்தா இந்தியா ஏன்னா இந்தியா தான் ரிச் வெல்த் கண்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதனால் சரி ஃபஸ்ட்டு யார் வந்தா அப்படின்னா போர்ச்சுகல் போர்ச்சுகல் வாஸ்தா ஃபோர் மோஸ்ட் டு மேக் அட்டெம் டு டிஸ்கவர் சீ ரூட் டு இண்டியா இந்தியாவுக்கு முத முதல்ல கடல் வழியாக ரூட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான் சரி அதில் யார் மிக சிறந்த உதவியாளராக இருந்தாங்க அப்படின்னா சொன்னால் நம்ப மாட்டிங்க போர்ச்சுகீஸிய இளவரசர் ஒருத்தர் இதில் வழிகாட்டியாக அவங்க கூட வந்தார் அவர் பேர் என்னன்னா பிரின்ஸ் ஹென்றி அப்படிங்கிறவர் நேவிகேட்டரா பிரின்ஸ் ஹென்றிங்கிறவர் நேவி கேட்டரா அந்த இந்தியாவுக்கு சீரூட் கண்டுபிடிக்கிறதுல பெருசாக உதவி பண்ணார் ஏன் அவர் இதை செய்யணும் அப்படின்னா அவர் ஒரு அட்வென்ச்சர் லைஃப்பை விரும்பக்கூடியவராக இருந்தார் அதாவது ஒரு இடத்துலையே இருந் இருந்து சும்மா ஏதாவது இருக்க அவர் விரும்பலை அவர் எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் சாகசம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சார் அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட படை வீரர்கள் கூட சேர்ந்து கப்பலில் ஒரு மாலிமியாக அவரும் பயணம் செஞ்சார் அதனால் அவரை வந்து மாலுமி ஹென்ரின்னு கூட சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் யார் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவர் ஒரு போர்ச்சுகீசிய செயலர் அவர் இந்தியாவுக்கு ஒரு வியாபார ரீதியாக தான் வந்தார் சரியா ஹி ரீச் சதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்ரிக்கா இன் ஃபோர்டீன் எயிட்டி செவன் ஆப்ரிக்காவோட தென்கோடி முனையாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் அவர் வந்து சேர்ந்தார் அவரை யார் வரவேற்றாங்க அங்கே அப்படின்னா கிங் ஜான் டூ அப்படிங்கிறவர் வரவேற்றார் இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பார்த்தலோமியா டயஸ் ரீச் சதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்ரிக்கா இன் ஃபோர்டீன் எயிட்டி செவன் என்ன கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஹூ வாஸ் PATRONIZED ஹூமியா டயஸ் வந்து வரவேற்கப்பட்டார் அந்த நாட்டுக்கு அரவணைக்கப்பட்டார் அப்படின்னா கிங் ஜான் டூ அப்படிங்கிறவர் தான் அவரை கூப்பிட்டு நம்ம நம்ம ஒரு நாட்டுக்கு இல்லை ஒரு ஊருக்கோ போனோம் அப்படின்னா நம்மளை வரவேற்பாங்க இல்லையா வாங்க வாங்கன்னு அந்த மாதிரி கிங் ஜான் டூங்கிறவர் அவரை வரவேற்றார் அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமான்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் அடுத்ததாக தான் அவரும் ஒரு போர்ச்சுகீஸ் செயலர் தான் அவர் ஹி கேம் டு இண்டியா வித் த ஹெல்ப் ஆஃப் இண்டியன் பைலட் ஒரு இந்தியன் பைலட்டோட உதவியோட இந்தியாவுக்குள்ளே அவர் நுழைகிறாரு ஹி ரீச் கேலிகட் இன் நைன்டீன் ஃபார்ட்டீன் நைன்டி எயிட் அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டாவது வருஷம் இந்தியாவோட காலிக்கெட் அப்படிங்கிற பகுதியில் வந்து ரீச் பண்ணுறாரு சரி இவரை யார் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா கிங் சாமரீன்ற மன்னன் ரிசீவ் பண்ணுறாரு கிங் கிங் சாமரின்றவரது யாருன்னா அந்த காலிக்கெட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலிக்கெட் பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அரசர் பின்னாடி கிங் இந்த சாமரின் தான் தான் ஏன் இவங்களையெல்லாம் உள்ளே விட்டோங்கிற அளவுக்கு வருத்தப்படுவார் அது என்னன்னு பார்ப்போம் அடுத்தது பெட்ரோ ஆல்வர்ஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர் வருவார் யார் அப்படின்னா செகண்ட் செயலர் ஆஃப்டர் வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமாவுக்கு அப்புறம் வரக்கூடியவர் தான் இந்த பெட்ரோ ஆல்வர்ஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர் ஹி கேம் வித் தேர்ட்டீன் ஷிப்ஸ் அண்ட் ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் இன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏடியில் இவர் வருவார் இவர் பதிமூணு கப்பலோட சில நூறு சோல்ஜர்ஸோட ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் இந்தியாவுக்குள்ளே வருவார் ஹீஸ் அரைவல் மேட் வார் பிட்வீன் த போர்ச்சுகீஸ் அண்ட் கிங் ஜாமரின் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பெருசாக போர் நடக்கலை இங்கே இந்த பெட்ரோ அல்வஸ் கேப்ரலுங்கிற ஒரு படையோ அதனால் அவங்க கூட இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இது ஒரு பின்னாடி பெரிய வாராவே மாற ஆரம்பிச்சிச்சு அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா கேம் டு இண்டியா ஃபார் த செகண்ட் டைம் இன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வித் டுவெண்ட்டி ஷிப்ஸ் செகண்ட் டைமாக வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு மறுபடியும் வர்றாரு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது வருஷம் இருபது கப்பல்களோட வர்றாரு செட்டப் ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர் கேலிக்கட் கொச்சின் இங்கே வந்தவர் கண்ணனூர்லையும் கேலிக்கட்லையும் கொச்சின்லையும் இந்த மூணு இடத்துல என்ன வியாபார தலங்களை நிறுவுறாரு அதாவது கடையை விரித்து போடுறாரு சரியா எதுக்கு அப்படின்னா அவரோட பொருட்களையெல்லாம் கொண்டாந்து இங்கே விற்கிறதுக்காக கிங் ஜாமரின் அட்டாக்டு த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபீட்டட் ஆனால் கிங் ஜாமரின் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க விரும்பலை அதனால் என்ன பண்ணுறாருனா அவங்கள தாக்குறாரு ஆனால் அவர் அவங்களோட படையை எதிர்த்து இவரால் ஜெயிக்க முடியல ஏன்னா அவங்க துப்பாக்கி முத கொண்டு வச்சுருக்காங்க அதாவது நவீன ஆயுதங்கள் வச்சுருக்கிறதுனால இவங்களால் தாக்க முடியலை இப்போ என்ன பார்த்து கிங் ஜாமரின் இங்கே தோற்று போயிடுறாரு சரி அடுத்தது என்னென்னு பார்ப்போமா அதுக்கப்புறம் கொச்சின் இதுதான் தான் போர்ச்சுகீஸர்களோட ஃபஸ்ட்டு கேபிட்டலாக அவங்க வச்சுக்கிட்டாங்க அதாவது கொச்சினை தான் ஃபஸ்ட்டு ஆக்கிட்டாங்க வாஸ்கோடகாமா கேம் டு இண்டியா தேர்ட் டைம் என்ன பண்ணுறாரு வாஸ்கோடகாமா மறுபடியும் மூணாவது முறை இந்தியாக்குள்ளே வராரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாவது வருஷம் வராரு ஹி ஆல்சோ டைட் இன் சேம் இயர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் ஆனால் இந்த தடவை அவள் மறுபடியும் வர்றதுக்கு இல்லை ஏன்னா இந்த வருஷமே இங்கே இறந்து போயிடுறாரு சரியா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சாங்க ஆனாலும் வந்துச்சு அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஃப்ரான்சிகோ அடி அல்மைடா ட்ரேடராக வந்தவங்க இப்போது கவர்னராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தாங்க சுற்றி பார்க்க வந்தாங்க இப்போ அடுத்தது ஒரு கவர்னரையே இங்கே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு ஹிஸ் பாலிசி வாஸ் அஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி இவரோட பாலிசி இவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி இருக்கும் இல்லையா அதே மாதிரி இவருக்கு ஒரு பாலிசி இருக்குது என்ன அப்படின்னா ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க நீல நீர் கொள்கைன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இவரோட ஆதிக்கம் பூரா கடலில் தான் இருந்துச்சு ஏன்னா தான் கொண்டு வர்ற பொருள் வந்து சீரூட் வழியாக தான் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது கடற்கொள்ளையர்கள்லாம் இருப்பாங்க இல்லை மற்ற கண்ட்ரிஸை சேர்ந்தவங்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து இவங்க வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அதே மாதிரி பொருட்கள் வந்து கொள்ளடிக்கப்படும் பின்பற்றக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அதனால் இவர் கடல் நீர் நீல நீர் கொள்கை அப்படிங்கிற கொள்கையை வச்சுட்டு கடலில் தன்னோட ப்ரொடெக்ஷனை அதிகப்படுத்தினார் அங்கே இருந்து சேஃப்டியாக பொருட்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு அவரோட அந்த கொள்கை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு அவரோட படைகளை பயன்படுத்தினாரு அடுத்து என்ன அப்படின்னா சரி ஒரு வார் நடக்க ஆரம்பிச்சிச்சு சால் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு யாருக்கும் யாருக்கும் இடையிலனா போர்ச்சுகீசியர்களுக்கும் எஜிப்டு துருக்கி அண்ட் குஜராத்தை சேர்ந்தவங்கலாம் ஒன்று சேர்ந்தாங்க யாருக்கு எதிராக போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக எஜிப்ட் துருக்கிஸ் குஜராத்தியஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போர்ச்சுகீசியரை விரட்டலான்னு பார்த்தாங்க ஆனால் போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்த படைபலத்தை இவங்களால் தாங்க முடியலை ஆனால் இந்த டைம் போர்ச்சுகீசியர்கள்ட்ட படைப்பழம் ரொம்ப கம்மியாக இருந்ததனால ஃபஸ்ட் டைம் என்ன ஆனாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் வந்து இந்த மூன்று படைகளிடமும் தோத்து போனாங்க த எஜிப்ட் துர்க்கி அண்ட் குஜராத் டிஃபீட்டட் த போர்ச்சுகீஸ் அட் த ஃபர்ஸ்ட் டைம் முத தடவை அவங்கள வின் பண்ணிட்டாங்க அடுத்து செகண்ட் டைம் டையூவில் நடக்குது இந்த வாரின் போது போர்ச்சுகீஸ் தன்னோட எகிப்து துர்க்கி குஜராத் என்ன ஆச்சு அப்படின்னா இதில் டிஃபீட் ஆகிடுச்சு இங்கே போர்ச்சுகீஸ் அவங்களோட விக்ட்ரியை பார்த்துட்டாங்க இந்த ஃபஸ்ட் விக்டரி தான் என்னாச்சு அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் இங்கே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரமாக அமைஞ்சிச்சு அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து அல்போன்ஸ் டி அல்புகர்க் இந்த அல்போன்ஸ் சட்டி அல்புகர்க் என்ன பண்ணார் அப்படின்னா இவரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரியல் போர்ச்சுகீஸ் ஃபவுண்டர் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து கடல்லையே தன்னோட படைபலத்தை செயல்படுத்துறதுலேயே இருந்துட்டார் இங்கே 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 நாட்டுக்குள்ளே வந்து பெருசாக ஒரு ஈடுபடல் ஆனால் இந்த டி அல்புகருக்கு என்ன பண்ணார் இங்கே நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளையும் நாடுகளை கைப்பற்றுறதுலையும் ஈடுபாடு உடையவராக இருந்தார் ஹி கேப்சர்டு கோவா ஃப்ரம் பீஜப்பூர் சுல்தான் இன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் கோவாவை பீஜப்பூர் சுல்தான் இருந்து கைப்பற்றிட்டார் எதன் மூலமாக போர் தொடுக்கிறது மூலமாக அடுத்தது ஹி டுக் ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் பெர்ஷியன் கல்ஃப் அப்புறம் வந்து பெர்ஷியன் கல்ஃபையும் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெர்சிய வளைகுடான்னு சொல்லுவாங்க அதையும் இவர் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அந்த மாதிரி இடத்துல தான் கப்பல்களை வந்து போகிற சரக்கு போக்குவரத்து நடக்கும் அதனால் அதை தனக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் மட்டும்தான் அங்கே கிங்காக இருக்கலாம்னு நினச்சாரு அதை சாதிச்சும் காட்டினார் அதுக்கப்புறம் ஹி மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் விஜயநகர் என் அப்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்த விஜயநகர் அரசர்களோட இவர் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இவங்கள யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் இவங்களையும் அசைக்கக்கூடியவங்க பின்னாடி வந்தாங்க அதை நாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் அடுத்து நைனொடி அப்படிங்கிறவர் வந்தார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹி மூவ் த கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா இன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி இவர் தன்னோட கேபிட்டலை கொச்சின்லிருந்து கோவாவுக்கு மாத்தினார் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஆக் ஆக்குபைடு இவர் கைப்பற்றிட்டாரு அதுக்கப்புறம் மின் ஃபிஃப்டீன் தேர்ட்டி செவன் போர்ச்சுகீஸ் ஆக்குபைட் டையூ அண்ட் டாமன் அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் தேர்ட்டி செவனில் என்ன பண்ணாங்கன்னா டாமன் டையூ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த டாமன் டையூ பகுதியை கைப்பற்றுனாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் சால்செட் அப்படிங்கிற இடத்தையும் கைப்பற்றுனாங்க இப்படி அவங்களோட ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் த அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களோட அடுத்தடுத்த செயலர்ஸ் வந்தாங்க இங்கே எல்லாரையும் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க சரியா இதெல்லாம் நடந்துச்சு இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டும் நம்ம பார்ப்போம் சரி கடைசியாக இந்த போர்ச்சுகீஸ் வந்து என்னென்ன நமக்காக செஞ்சாங்க அவங்க செஞ்சதில் எதை அதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா இந்த போர்ச்சுகீஸ் த கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ டு இண்டியா இந்த போதை டொபாக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த போதை பொருள் தயாரிக்கக்கூடிய செடி வகைகளை என்ன பண்ணாங்க அதை அறிமுகப்படுத்தினாங்க அதோடய விளைச்சலை இவங்க ஊக்குவிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் செட்டப்பின் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன் கோவா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை முத முதல்ல வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் கோவாவில் கொண்டு வந்தவங்க இவங்க தான் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இதனால் பார்த்துக்கோங்க எ சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் த இண்டியன் மெடிஷியல் பிளானட்ஸ் பை அ யூரோப்பியன் ரைட்டர் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் முத முதல்ல ஒரு புக்கு போட்டாங்க அந்த புக்கு என்ன எதை பற்றி இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் பிளான்ஸ் மருந்து வகைகளை சேர்ந்த பிளான்ஸை பற்றின புத்தகமாக அது பிரிண்ட் அச்சடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இன் செவன்டீன் சென்ச்சுரி த போர்ச்சுகீஸ் பவர் பிகைன் டு டிக்ளைன் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் தன்னோட பவரை முழுவதுமாக இழந்தாங்க அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா டச்சுக்காரங்க வராங்க அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ